எனது இனிய நண்பரும் எனது மருத்துவருமான பல் மருத்துவருமான மரியாதைக்குரிய டாக்டர் யசந்த் அவர்கள் இன்று புதிதாக இங்கே 6வது கிளையாக முகப்பேரில் பல் மருத்துவமனையை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார். அந்த திறப்பலா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மருத்துவர் டாக்டர் திருமதி பூங்கோதை ஆலாடி அண்ணா அவர்களே, மிஸ்ஸஸ் யசுந்த் அவர்களே, மியான்மர் நாட்டினுடைய தூதுவர் மரியாதைக்குரிய ப்ரொஃபஸர் ரங்கநாதன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் எங்கள் இயக்கத்தோடெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, இந்த மருத்துவமனையானது நான் தொடர்ந்து அடையாறு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையிலே அங்கு தான் திறந்தோறும் நான் எப்பொழுது எனக்கு சிகிச்சை தேவைப்படுகின்ற நேரத்தில் அங்கே செல்வேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இங்கே ஒரு புதிதாக நான் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறேன். அதை நீங்கள் வந்து திறந்து வைக்க வேண்டும் என்று மருத்துவர் மரியாதைக்குரிய டாக்டர் யசந்த் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த மருத்துவமனை இங்கே வந்து திறந்து வைத்திருக்கிறோம். இந்த மருத்துவமனை இன்றைக்கு 6வது கிளையாக இந்த சென்னை மாநகரிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டு மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்ய வேண்டும் என்று அவரையும் அவர் குடும்பத்தாரையும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். மாண்புகு முத்தமிழக தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் 2006-11 அதாவது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைகள் 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு பல் மருத்துவ துறைக்கு தனியாக ஒரு மருத்துவரை நியமித்து அந்த மருத்துவர்கள் அங்கே பணியாற்றக்கூடிய வகையிலே உபகரணங்கள்லாம் வாங்கி தரப்பட்டு இன்னும் அந்த மருத்துவர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தவர் மாண்புமிகு முத்தமிழர் தலைவர் கலைஞர்கள். 2006 இந்தியாவிலே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பல் மருத்துவர்களை நியமித்தது மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர்கள் என்பதை 2006-11 என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து, இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு கொரோனா நோயிலே கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். கடந்த பொறுப்பேற்று இன்றோடு 60 நாள் ஆகிறது. 60 நாட்களிலே சுமார் 27,000 அதிகமாக இருந்த தொற்று இன்றைக்கு 3000 அளவிலே குறைக்கப்பட்டிருக்கிறது. அந்தளவுக்கு கடுமையாக உழைத்து வருகிறார் மருத்துவர்களும் சரி, செவிலியர்களும் சரி, சுகாதாரத்துறை அமைச்சர் மற்ற அமைச்சரெல்லாம் இன்றைக்கு அந்த பணியில் ஈடுபடுத்தி மாவட்ட நிர்வாகம் சரி, சுகாதாரத்துறையும் சரி, மற்ற அனைத்து துறையிலும் சரி, எல்லா துறையிலுமே இணைந்து பணியாற்றக்கூடிய வகையில் கொரோனா நோய் இன்றைக்கு தமிழகத்திலே ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு தருகின்ற தடுப்பூசிகளை
மக்களுக்கு செலுத்துவதிலே இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர்கள் இன்றைக்கு கவனம் செலுத்தி வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக டெல்லி சென்று மாண்புக்கு இந்தியாவினுடைய பிரதம மந்திரியை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு கூடுதலான தடுப்பூசிகளை வழங்க வேண்டும். ஏன்னா ஒரு தடுப்பூசி போடுவதற்கு கடந்த காலத்திலே மக்கள் விருப்பமில்லை. ஆனால் இப்பொழுது அதனுடைய நன்மை உணர்ந்து எல்லோரும் தடுப்பூசி போட வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கார்கள். மத்திய அரசு தடுப்பூசியை அதிகமாக வழங்கினால் இங்கே மக்கள் அந்த தடுப்பூசியை போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே மத்திய அரசு மாண்பு முதலமைச்சருடைய கோரிக்கையேற்று அதிகமான தடுப்பூசிகளை தமிழகத்துக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று வேற வந்து பல்வேறு ஊர்களில் வந்து ரேஷன் கடையில் வந்து குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைக்கின்றனால வந்து திமுக தேர்தலுக்கு சொல்லப்பட்டதுனால வந்து பல இடங்களில் வந்து குடும்பத் தலைவி ரேஷன் கடையில் வந்து அட்டையை மாத்திரம், அதாவது குடும்பத் தலைவர் இருந்த போட்டோ மாற்றிட்டு குடும்பத் தலைவி போட்டோ மாற்றணும்னு சொல்லி விண்ணப்பிச்சு வராங்க. யாருக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் மாண்புக்கு அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் சமயத்திலே பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார்கள். குறிப்பாக நீங்கள் சொன்னது இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருக்கார்கள். குறிப்பாக தேர்தல் சமயத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 4000 ரூபாய் பணம் தருவேன் என்று சொன்னார். ஆட்சி பொறுப்பேற்று மே 7ஆம் தேதியே முதல் கையெழுத்தாக 4000 ரூபாய் வழங்குகிற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு மே 10ஆம் தேதி முதல் தவணை 2000 ரூபாய் வழங்கப்பட்டு 2வது தவணை ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழறிய தலைவர் கலைஞர் பிறந்த நாளன்று 2வது தவணையும் 14 வகையான மளிகை தொகுப்பையும் வழங்கினார்கள். அதோடு மகளிருக்கு நகரப் பேருந்துகளை இலவசமாக செல்லலாம் என்று அந்த திட்டத்தையும் அறிவித்தார்கள். ஆவின் லிட்டருக்கு 3 ரூபாய் விலை குறைத்தார்கள். கொரோனா நோயிலே பாதிக்கப்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம் என்று அதையும் அறிவித்தார்கள். அதோடு மாண்புகு முதலமைச்சர் உங்கள் தொகுதியிலே மாண்புகு முதலமைச்சர் என்ற தலைப்பிலே பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மனுக்களை வாங்கினார்கள். அதற்கென்று தனி துணையை உருவாக்கி அதற்கும் அனுமதியை அன்றே 5 முத்தான திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அதற்கடுத்து மாற்றுத்திறனாளிகளும் பேருந்துகளில் இலவசமாக செல்லலாம், அவரோடு இன்னொருவரும் கூட இலவசமாக செல்லலாம் என்று ஆணையும் வெளியிட்டிருக்கார்கள். அது மட்டுமல்லாமல் திருநங்கையிலும் இலவசமாக பேருந்தில் செல்வதற்கும் ஆணையை மாண்புகு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இப்படி தேர்தல் சமயத்தில் சொன்ன பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார். நீங்கள் சொன்ன கோரிக்கையை மாண்புகு முதலமைச்சர்கள் காலத்தில், அதாவது சூழ்நிலை கருத்திலே கொண்டு நிதிநிலைக்கேற்ப விரைவிலே அந்த திட்டத்தை எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவெடுத்து அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய தொகுப்பில் வந்து தமிழகத்திற்கு வர வேண்டிய உணவு தானியங்கள் முழுமையாக வந்து நிர்வகிக்கிறது. பணம் மட்டும் 3600 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்குது. மாண்புகு முதலமைச்சர் அவர்கள் மானியம் 3600 கோடி வர வேண்டியிருக்குது. மாண்புகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் டெல்லியிலே மாண்புகு பிரதம மந்திரியை டெல்லியிலே சந்திக்கிற நேரத்திலே உணவு மானியமாக 3600 கோடி ரூபாய் மத்திய அரசு தர வேண்டியிருக்கிறது. அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார்கள். உணவு தானியத்தை பொறுத்தவரையிலே அவங்க கொடுக்குற அரிசி எப்போ கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.